நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன, கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க. கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று, பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம். இந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும். நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம். அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி, அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கர்ணம். ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பேக்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்களில் ஒன்று. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்ணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், பௌர்ணமி திதி, அந்த மாதிரி அமாவாசை திதி, நிறைய திதிகள் சொல்கிறோம். அந்த திதியில் வந்து பாதி தான் கர்ணம். திதிங்கிறது நம்ம பிறக்கும்போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்வோம். அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் நிறைய இருக்கும். அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம். அப்போ கர்ணத்தோட இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பில் நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும். குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான, பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான். சனி பகவான் யாருன்னு சொல்லுவாங்க, ஆயுள் காரகனும் அவர் தான், தொழில் காரகனும் அவர் தான். அப்போ உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து சூப்பராக இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர்க்குரிய தொழிலை நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாங்க. சரி, இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணநாதருக்குரிய கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பரில் செட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது, அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது, கர்ணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது, இந்த அதுக்குரிய ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, அதுக்குரிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்கிறது அப்படின்னு பண்ணுறது, அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது, கர்ணநாதருக்குரிய நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது, கர்ணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்ணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன, அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க. கரசை கர்ணத்துக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் வந்து பார்ப்போங்க. கரசை கர்ணத்துக்கு உண்டான கிரகம் சந்திரனுங்க. இந்த கரசகர்ணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் கடந்து வந்து இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் தாயுள்ளம் கொண்டவர்களாக இந்த கரசை காரணங்க இருப்பாங்க. இந்த கரசை கர்ணத்துக்கு உண்டான கர்ணநாதர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகருங்க. குறிப்பாக எங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் இந்த கரசை கர்ணத்துக்கு உண்டான கர்ணநாதருங்க. இவர் என்னைக்கு பார்க்கறது சிறப்பு அப்படின்னா கரசை கரணம் வர்ற நாட்களில் பார்க்கணும். கரசை கரணங்க எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் 8 நாள் கரசை கரணம் வருங்க. இந்த 8 நாளில் உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்கோ அந்த நாளில் போயிட்டு வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக மாத மாதம் நம்ம கர்ணநாதரை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அவர் வந்து தருவார். நீங்கள் போக போக நீங்களே அதை வந்து உணர ஆரம்பிப்பீங்க. சரிங்க, இல்லை என்னால் கர்ணநாதரை வந்து போயே பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்காவது தினம் போயிட்டு வர்றது நல்லதுங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை உங்களோட கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வால்பேப்பராக வச்சுக்கோங்க. தினமும் காலையில் எந்திரிக்கும் போது பிள்ளையார்பட்டி விநாயகர்கிட்ட உங்களோட இன்றைக்கி என்னென்ன காரியங்கள்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், இதெல்லாம் எனக்கு நல்லபடியாக
சக்ஸஸாக நடக்கணும்னு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த பொருளை வந்து நான் இயக்கும் போது நான் கருணாநாதர் இயக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ப்யூரிஃபையர், அதை உங்கள் கையால் க்ளீன் பண்ணுறது, உங்கள் வீட்டில் தண்ணீர் இருக்க பாத்திரங்களை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கருணாநாதரை எளிமையாக பாசிட்டிவாக இயக்கலாம். ஜீவசமாதி வழிபாடு எங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாஸ்திரி சுவாமிகள் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் எந்த நாளில் போகலாம் அப்படின்னா, கரசிகரணம் வர்ற நாள்லேயோ அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமையோ போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. சரி, என்ன பொருளை நாங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் பாட்டில், அதாவது குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெய்யகாலமாக இருக்குங்க, வெய்யகாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்ருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு தண்ணி தானம் பண்ணுறது, இல்லை பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கும், அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் வீட்டு சவுத்தில் இல்லை முன்னாடி வாசல்கிட்ட தண்ணி வந்து வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இது எளிமையாக, மிக எளிமையாக உங்களோட கருணாநாதரை இயக்கக்கூடிய ஒரு வழிமுறைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. உணவு தானம் எந்த அளவு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நல்லதுங்க. வாட்டர் பாட்டில் தானம் ப்ளஸ் உணவு தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உணவில் எந்த சுவையை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு சுவையை வந்து பயன்படுத்திக்கிற நல்லது. இனிப்பு சுவைங்கும் போது, ஏங்க நாங்கள் டயட்டில் இருக்கோம், நான் சுகர் பேஷண்ட்டு, டாக்டர் இனிப்பே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, நீங்கள் இனிப்பை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, என்னங்க நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்துட்டு இனிப்பை எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பை என்னால் எடுத்துக்கவே முடியாது, சுத்தமான சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன் நினச்சிங்கன்னா இனிப்பு தானம் பண்ணலாம். இனிப்பு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரிங்க, நான் இது எத்தனை பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குங்க. வாரத்துக்குள்ள ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கி தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருணாநாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க. சரிங்க, வந்து என்னோடய கருணம் வந்து மாதத்துக்கு 8 தடவை வரும், என்னோடய கருணம் வந்து மாதம் 1 தடவை தான் வரும், இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னோடய கருணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் போயிட்டு கருணா கால்குலேட்டர், கருணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க, வெப்சைட்டு, அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா, இந்த தேதி மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா, அந்த டேட்டில் உங்கள் கருணம் என்னென்னலாம் வருது, எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க. அதை வச்சு அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கருணாநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கருணாநாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. இன்னும் கருணாநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க. அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கருணாநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும். இல்லைன்னா ஜாதகத்தில் கருணாநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கருணாநாதரை இயக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 6, 8, 12 இடங்களில் வந்து மறைஞ்சிருந்தாலோ, அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ, கருணாநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறம்தான் கருணாநாதரை இயக்கணுங்க. இந்த கருணாநாதரை இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கான கருணாநாதர் யார், அதை எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம், உங்கள் ஜாதகத்தில் கருணாநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருணாநாதரை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.